இஸ்ரேலின் புதிய பிரதமராக நஃப்தாலி பென்னட் பதவியேற்றுக் கொண்டார். இவர் பிரதமராக இருந்து பதவி விலகிய பெஞ்சமின் நெதன்யாகுவின் முன்னாள் உதவியாளர் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2009 ஆண்டிலிருந்து இஸ்ரேலின் பிரதமராக பெஞ்சமின் நெதன்யாகு பதவி வகித்தார். பெஞ்சமின் நெதன்யாகு மீது ஊழல், மோசடி மற்றும் நம்பிக்கை மோசடி புகார்கள் சுமத்தப்பட்டிருந்தன. கடந்த 2 ஆண்டுகளில் இஸ்ரேலில் 4 முறை நாடாளுமன்ற தேர்தல் நடந்தும் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை பலம் கிடைக்கவில்லை. கடந்த மார்ச் மாதம் மீண்டும் நடந்த தேர்தலில் மொத்தம் உள்ள 120 இடங்களில் பெஞ்சமின் நெதன்யாகுவின் லிக்குட் கட்சி 30 இடங்களை பிடித்தது. தனிப்பெரும் கட்சியாக அமைந்தாலும் அவரால் கூட்டணி அரசு அமைக்க முடியவில்லை. எதிர்கட்சிகளுக்கும் போதிய ஆதரவு கிடைக்கவில்லை. புதிய அரசு அமையாததால் இஸ்ரேல் பிரதமராக பெஞ்சமின் நெதன்யாகுவே இருந்து வந்தார். இந்த நிலையில் இஸ்ரேலின் அரபு கட்சி தலைமையில் 8 எதிர்கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைத்துள்ளன. இந்த கூட்டணியில் இடதுசாரி, வலதுசாரி கட்சிகள், மத கட்சிகள், மதசார்பின்மை கட்சிகள் என 8 கட்சிகள் உள்ளன. இந்த கட்சிகள் கொள்கையில் வேறுபட்டாலும் பெஞ்சமின் நெதன்யாகுவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரே நோக்கில் ஒன்றிணைந்துள்ளன. இதனால் பெஞ்சமின் நெதன்யாகுவின் 12 ஆண்டுகால ஆட்சி முடிவுக்கு வந்துள்ளது. இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு முடிந்தவுடன் பெஞ்சமின் நெதன்யாகு இறுக்கமான முகத்துடன் தனியாக அமர்ந்திருந்ததையும் காண முடிந்தது. இந்த கூட்டணி கட்சிகள் சுழற்சி முறையில் பிரதமர் பதவியை பகிர்ந்து கொள்கின்றன. இதன்படி வலதுசாரி கட்சியான யாமினா கட்சியின் தலைவர் நஃப்தாலி பென்னட் பிரதமராக பதவியேற்பார் என்றும் அறிவிக்கப்பட்டு இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்றது. இதில் யமினா கட்சி தலைவர் நஃப்தாலி பென்னட் வெற்றி பெற்றதை அடுத்து இஸ்ரேலின் புதிய பிரதமராக நஃப்தாலி பென்னட் பதவியேற்றுக் கொண்டார். இவரின் யாமினா கட்சி 6 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஏஷ் அட்டிட் கட்சியைச் சேர்ந்த யாயிர் லாபிட் இஸ்ரேல் பிரதமராக பதவியேற்பார். தற்போது இஸ்ரேலின் புதிய பிரதமரான 49 வயது நஃப்தாலி பென்னட் அமெரிக்க பெற்றோர்களுக்கு பிறந்தவர். தீவிர தேசியவாதியாக கருதப்படும் இவர் தகவல் தொழில்நுட்பத் துறையில் கோடிக்கணக்கில் பணம் ஈட்டியவர். கடந்த 2006 ஆண்டு முதல் 2008 ஆண்டு வரை பெஞ்சமின் நெதன்யாகுவின் லிக்குட் கட்சியில்தான் நஃப்தாலி பென்னட் இருந்தார். பெஞ்சமின் நெதன்யாகுவின் வலதுகரம் போன்றும் விளங்கினார். பின்னர் 2013 ஆண்டு நேஷனல் ரிலிஜியஸ் ஜூவிஷ் ஹோம் பார்ட்டியில் இணைந்து எம்பி ஆனார். இந்த அமைப்பின் அரசியல் முகமாக 2019 ஆண்டு யாமினா கட்சி உருவாக்கப்பட்டு தற்போது இஸ்ரேல் பிரதமராக நஃப்தாலி பென்னட் உயர்ந்துள்ளார். நஃப்தாலி பென்னட் தீவிர வலதுசாரி ஆதரவாளர். பாலஸ்தீன எதிர்ப்பு கொள்கையில் அதீத பற்று கொண்டவர். பாலஸ்தீன போராட்டத்தை வேரறுக்க வேண்டும், அவர்களுக்கு மரண தண்டனை வழங்குவதே சரியானது என்று வாதிடுபவர். இவரால் பாலஸ்தீனர்களுக்கு மேலும் சிக்கல்தான் ஏற்படுமே தவிர சமரசம் எட்டப்படுவது கடினம் என்று அரசியல் நிபுணர்கள் கருதுகின்றனர்.